இயேசுவின் சீஷர்கள் 12 பேர். இவர்கள் அனைவரும் பல துன்பங்கள், கஷ்டங்கள், சோதனைகளின் மத்தியிலும் கர்த்தருக்காக மிகவும் வைராக்கியம் பாராட்டி ஊழியம் செய்து சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு சென்று கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார்கள். இந்த 12 சீஷர்களுக்குள்ளே நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது அப்போஸ்தலனாகிய அந்திரேயா பற்றிதான். யார் இவர்? இவரது சிறப்பம்சங்கள் என்ன? இயேசுவுக்காக என்னவெல்லாம் செய்தார்? என்னென்ன தியாகங்கள் செய்தார்? இயேசுவின் உயிர்த்தெழுதல் பின்பு எப்படி ஊழியம் செய்தார்? கடைசியில் இவரை கைது செய்து 7 சவுக்கடிகள் கொடுத்து, இயேசுவை பத்தியா பிரசங்கம் பண்ற, உன்னையும் இயேசுவை போலவே சாகடிக்கிறோம் என்று சொல்லி எக்ஸ் வடிவ சிலுவையில் அறையப்படாமல் கயிறுகளால் கட்டி தொங்கவிடப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு 2 நாட்கள் சிலுவையிலேயே தொங்கி தன் ஜீவனை விட்ட சீஷன் அந்திரேயா பற்றி விரிவாக பார்க்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். அந்திரேயா என்ற வார்த்தைக்கு தைரியசாலி என்று அர்த்தம். 12 சீஷர்களின் பெயர் பட்டியலிலே இவர் பெயர் 2வதாக வருகின்றது. நம்மில் பலரும் பேதுருதான் இயேசுவின் முதல் சீஷன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் முதன் முதலில் சீஷனாக அழைக்கப்பட்டது அந்திரேயா தான். அந்திரேயா யோவான் ஸ்நானகனின் சீஷனாக இருந்தார். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்தின உடனே அந்திரேயா இயேசுவின் சீஷனாக மாறிவிட்டார். அந்திரேயாவின் சொந்த ஊர் பெத்சாயிதா, அதற்கு மீன்களின் வீடு என்று பெயர். அந்திரேயா சீஷனாக அழைக்கப்பட்ட உடனேயே தனது நற்செய்தி பணியை ஆரம்பித்து விட்டார். தன்னுடைய சகோதரனாகிய சீமோனை பார்த்து, மேசியாவை கண்டோம் என்று சொன்னார். மேசியாவை பற்றி சாட்சி பகர்ந்தது மட்டுமல்ல, சீமோன் பேதுருவை இயேசுவிடம் அழைத்து கொண்டும் வந்துவிட்டார். வரலாற்று ஆசிரியர்கள் இந்த அந்திரேயா உயரமான தோற்றம் கொண்டவர் என்றும் அதிகமாக பேசாத அமைதியான குணமுள்ளவர் என்றும் சொல்கின்றார்கள். அந்திரேயா திருமணமானவரா, பிள்ளைகள் இருந்தார்களா என்ற விவரங்கள் ஒன்றும் நமக்கு தெரியவில்லை. ஆனால் பெரும்பாலான வேத பண்டிதர்கள் இவர் திருமணமானவர் என்று குறிப்பிடுகின்றார்கள். அந்திரேயாவின் தகப்பனார் பெயர் யோனா, தாயின் பெயர் யோவன்னா, இளைய சகோதரன் பெயர் பேதுரு. இந்த குடும்பத்தாரின் பாரம்பரிய தொழில் மீன் பிடித்தல். பேதுருவும் அந்திரேயாவும் செபதேயுவின் குமாரனாகிய யோவானும் யாக்கோபும் மீன் பிடித்தலில் கூட்டாளிகள். அந்திரேயா பெருந்தன்மையான சுபாவம் கொண்டவர். பெருமைக்கோ பொறாமைக்கோ இடம் கொடுக்கவில்லை. இயேசுவின் முதல் சீஷன் நான் தான் என்கிற அகம்பாவமும் அவருக்கு இருக்கவில்லை. தன்னை விட இயேசு பேதுருவை முதன்மைப்படுத்தி மேன்மைப்படுத்தினாலும் எந்த கசப்பு உணர்வுக்கும் அவர் இடம் கொடுக்கவில்லை. மற்ற எல்லா சீஷர்களிடமும் கூட அன்புடனும் நட்புறவுடனும் நடந்து கொண்டார். ஒரு முறை இயேசு திபேரியா கடற்கரையிலே திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றுகிறதை கண்டபோது பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே வாங்கலாம் என்று கேட்டார். அப்பொழுது அந்திரேயா, இயேசுவே இயேசுவே, இங்கே ஒரு பையன் இருக்கான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் வச்சிருக்கான் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அந்த பையனை இயேசுவிடம் கையோடு அழைத்து கொண்டும் வந்துவிட்டார். கலிலேயாவில் அந்திரேயாவின் வீடு இருந்தது. அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமா இருக்கிறதை இயேசு கண்டு கையை பிடித்து தூக்கிவிட்டார். அப்பொழுது ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. ஒரு முறை பண்டிகையின் போது புறஜாதியரான கிரேக்கர்களை அந்திரேயா இயேசுவிடம் அழைத்து கொண்டு வந்தார். இந்த அந்திரேயாவிற்கு வருங்காலத்தை குறித்தும் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலை குறித்தும் அறிந்து கொள்ள மிகவும் ஆவல் இருந்தது. இயேசு தேவாலயத்திற்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள் என்று பார்க்கின்றோம். இயேசு பரமேறி சென்ற பின்பு பெந்தேகோஸ்தே நாளில் அந்திரேயா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இந்த சீஷனாகிய அந்திரேயாவை தவிர அந்திரேயா என்கிற பெயரில் வேறு ஒருவரும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அந்திரேயாவை பற்றி புதிய ஏற்பாட்டிலே மொத்தம் 12 இடங்களில் மட்டுமே வருகின்றது. இயேசு பரமேறி சென்ற பின்பு யார் எந்த தேசத்திற்கு போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை சீட்டு போட்டு பார்த்ததில் அந்திரேயாவுக்கு சித்தியா என்கிற தேசத்திற்கு செல்லும்படி சீட்டு விழுந்ததாம். அந்நாட்களில் சித்தியா தேசம் பாலைவனமாக இருந்தது. அங்குள்ள ஜனங்கள் கொடூரமானவர்களும் நாகரிகமற்றவர்களாகவும் காணப்பட்டார்கள். இந்த சித்தியா தேசம் இன்றைக்கு ரஷ்யாவின் ஒரு பகுதியான ஜார்ஜியா என்று அழைக்கப்படுகின்றது. பிளாக் சி கருங்கடலுக்கு மிக அருகில் இது அமைந்திருக்கின்றது. சித்தியா மட்டுமல்ல, கப்பதோக்கியா, கலாத்தியா, பித்தினியா
மற்றும் சின்ன ஆசியா போன்ற இடங்களுக்கு அந்திரேயா நற்செய்தியை சுமந்து கொண்டு சென்றார் என்று வரலாற்று ஆசிரியரான யூசேபியஸ் குறிப்பிடுகின்றார். துருக்கி தேசத்திலுள்ள இஸ்டான்புல் என்கிற இடத்திற்கும் அந்திரேயா சென்று அங்கு ஊழியம் செய்ததாக வரலாற்று சான்றுகள் இருக்கின்றது. அந்நாட்களில் அது பைசாண்டியம் என்று அழைக்கப்பட்டது. அவர் அங்கே முதல் பேராயராக பணியாற்றினாராம். தனக்கு பிறகு இயேசுவினுடைய 70 சீஷர்களிலே ஒருவராக இருந்த ஸ்டாய்க்ஸ் என்பவரை தன்னுடைய இடத்தில் நியமித்தார் என்றும் சொல்லப்படுகின்றது. அந்திரேயா ஒரு நற்செய்தி நூலை எழுதினார் என்றும் அதிலே இயேசுவினுடைய போதனைகள், அவர் செய்த அற்புதங்கள், அவருடைய சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல் போன்றவற்றையெல்லாம் வரிசைப்படுத்தி எழுதியிருந்ததாக சொல்கின்றார்கள். அந்திரேயா மரணமடைந்து ஏற குறைய 100 ஆண்டுகளுக்கு பின்பு அலெக்சாண்ட்ரியா என்கிற இடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் அவர் எழுதிய புத்தகங்கள், நிருபங்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகிவிட்டன. இவர் எழுதியதாக கூறப்படுகிற பல வேத விளக்க நூல்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறு, இரத்த சாட்சியாக மறித்த சீஷர்களின் விபரங்கள் மற்றும் அந்திரேயாவின் நடபடிகள் என்ற ஒரு புத்தகமும் மொத்தமாக தீயில் எரிந்து போய்விட்டன. அந்திரேயா அகாய நாட்டிற்கு சென்று அநேக அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் புரஜாதியாரை சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய பண்ணினார். மேற்கு கிரீஸில் உள்ள பத்ராஸ் எனும் பட்டணத்திற்கு வந்தார். அங்கு ரோமானிய ஆளுநராகிய ஏஜட்டீஸ் என்பவருடன் கிறிஸ்தவத்தை பற்றி விவாதித்தார். உடனே அந்த ஆளுநர், இங்க பாரு, கிறிஸ்தவையும் கிறிஸ்தவத்தையும் விற்று, இல்லனா நடக்கிறதே வேற. உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். இந்த இயேசு கிறிஸ்துவை எல்லாருக்கும் முன்னாடி மறுதளிச்சிரு. உன்னை உயிரோட விட்டுறேன், இல்லனா உனக்கு மரணம் நிச்சயம். உன்னை சித்திரவதை செஞ்சு தூக்கில போட்டுருவேன் என்று மிரட்டினான். அந்திரேயா உடனே, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா உயிரே போனாலும் நான் கிறிஸ்துவ மறுதளிக்க மாட்டேன் என்றார். உடனே அவரை கைது செய்து 7 சவுக்கடிகள் கொடுத்தார்கள். இப்போவாது மறுதளிக்கிறியா என்று கேட்டபோது, அதான் சொன்னேனே, உயிரே போனாலும் கிறிஸ்துவ மறுதளிக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தார். இவன் சரிபட மாட்டான், இயேசுவ மாதிரி இவனையும் சாகடிக்கணும் என்று சொல்லி அந்திரேயா முதிர் வயதானவர் என்று கூட பார்க்காமல் எக்ஸ் வடிவத்தில் உள்ள சிலுவையில் அவரை அறைய உத்தரவிட்டான். சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அந்திரேயா சத்தமாக, என் ஆண்டவர் உலகத்துக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்தார், நானும் அவர் சென்ற வழியிலே செல்கின்றேன், சிலுவையே என் ஜீவனை கிறிஸ்துவின் கரத்தில் சேர்த்துவிடு என்று கூறினாராம். அந்திரேயாவின் இந்த தைரியமான பேச்சு ஆளுநருக்கு கோபமூட்டியது. ஆகவே எக்ஸ் வடிவ சிலுவையில் அறையப்படாமல் அந்திரேயாவை அந்த சிலுவையில் கயிறுகளினால் கட்டி தொங்கவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேதனையடைந்து சாகும்படி செய்தார்கள். இதனால் அவர் இறப்பதற்கு முன் நீண்ட காலம் கஷ்டப்படுவார் என்று நினைத்தார்கள். அந்திரேயா 2 நாட்கள் சிலுவையில் இரவும் பகலுமாக தொங்கிக் கொண்டே இருந்தார். ஆனால் பாருங்கள், அந்த நேரத்திலும் கூட தன் மரணத்தை ரசிக்க வந்த மக்களுக்கு இயேசுவை பற்றி உபதேசித்தாராம். இவர் இப்படி வேதனைப்பட்டு கொண்டிருந்ததை கண்ட அந்த நகரத்து மக்கள் அவரை சிலுவையிலிருந்து விடுவிக்கவும் தப்புவிக்கவும் முயன்றார்கள். ஆனால் அந்திரேயா சம்மதிக்கவில்லை. கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நானும் உம்மை போலவே மறிக்க எனக்கு கிருபை பாராட்டியதற்கு நன்றி என்று ஜெபித்து 2 நாட்களுக்கு பிறகு தன் ஜீவனை விட்டார். இவர் கிபி 70 நவம்பர் 30 மரித்ததாக வரலாறு சொல்கின்றது. ஒரு விஷயம் தெரியுமா? அந்திரேயாவுக்கு மரண தண்டனை விதித்த ஆளுநர் அவர் செய்த செயலுக்காக மனசாட்சி வாதிக்கப்பட்டவராக 7 நாட்களுக்கு பின்பு தற்கொலை செய்து கொண்டானாம். அந்திரேயா மறித்த இடத்திலே சில பக்தியுள்ள சகோதரிகளும் சகோதரர்களும் வந்து அவரை அங்கேயே அடக்கம் செய்தார்கள். அந்திரேயா அடக்கம் பண்ணப்பட்ட அந்த இடத்திலே கிரேக்க ஆர்த்தோடாக்ஸ் ஆலயம் ஒன்று கட்டப்பட்டு கம்பீரமாக இன்றும் நிற்கின்றது. ரஷ்ய மண்ணிற்கு சுவிசேஷத்தை எடுத்து சென்றவர் என்கிற பெருமை அந்திரேயாவுக்கு உண்டு. இங்கிலாந்தில் ஒரு பகுதியான ஸ்காட்லாந்து தேசத்து மக்கள் சீசனாகிய அந்திரேயாவை மிகவும் கனம் பண்ணி அவரை கௌரவிக்கும் வகையில் தூய அந்திரேயா பட்டணம் ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார்கள். அங்கு அமைந்துள்ள பல்கலைக்கழகம் ஒன்று மிக பழமை வாய்ந்தது. அது மட்டுமல்ல, ஸ்காட்லாந்து தேச கொடியில் அந்திரேயாவின் சிலுவை வடிவமான எக்ஸ் அடையாளம் அதில் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. கிபி 8 ஸ்காட்லாந்து மன்னன் ஹிங்கூஸ் என்பவருக்கும் இங்கிலாந்து நாட்டு மன்னன் ஏத்தல்ஸ்டன் என்பவருக்கும் இடையே ஏற்பட்ட போரின் போது இந்த அந்திரேயா ஸ்காட்லாந்து மன்னன் ஹிங்கூஸ் கனவில் தோன்றி, உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்றாராம். அடுத்த நாள் யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த போது வானத்தில் வெள்ளை நிற வடிவிலான சிலுவை சின்னம் ஒளி வீசி ஸ்காட்லாந்து மன்னனுக்கு வெற்றியை அளித்ததாம். இதனால் மகிழ்ச்சி அடைந்த ஸ்காட்லாந்து மன்னனும் அந்த மக்களும் அந்திரேயாவை வாழ்த்தியதுடன் அவரது எக்ஸ் வடிவ சிலுவையை தங்கள் தேசிய கொடியில் ஒரு அடையாளமாக சேர்த்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
தன் உயிர் போகும் நேரத்திலும் கூட இயேசுவை மறுதலிக்காமல் இயேசுவை பற்றி மக்களுக்கு அறிவித்த அந்திரேயா ஆயிரக்கணக்கானோரை இரட்சிப்புக்குள் நடத்தி இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மறித்து இன்றும் நம்மால் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் விதைத்த இரத்த விதை இன்றும் பலனளித்து கொண்டே இருக்கின்றது. இதுவே அப்போஸ்தலன் அந்திரேயாவின் வாழ்க்கை வரலாறு. இயேசுவின் 12 சீஷர்களின் வாழ்க்கை வரலாறு என்கிற தொடரில் முதல் 4 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது, பார்த்து கொள்ளலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.